வணக்கம் மக்களே, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பார்க்க போறோம். குறிப்பா வந்து மணிச்சந்திரா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, அது என்ன அப்படின்றதும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிக்சன் வந்து ஒரு அதிரடியா ஒரு காலேஜுக்கு ஒரு சீஃப் கெஸ்டா போயிருக்காரு, அதுல நிக்சன் பாட்டு பாடினது நிக்சன் பாத்தியா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நிக்சன் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷிவினோட ப்ரொமோஷன்ஸ்ன்ற மாதிரி பிக் பாஸோட கொண்டாட்டம் எப்பதான் நடக்க போகுது அப்படின்றதையும், அடுத்து பிரதீப் ஆண்டனி போட்ட ஒரு வைரல் வீடியோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி ஐசு மாயாக்கு சப்போர்ட்டா வந்து திடீர்னு வந்து பேசியிருக்காங்க, அந்த ஒரு வீடியோ எடுத்து ட்ரெண்ட் பண்ணி வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே டீடெயிலா சேனல்ல பாக்க போறோம். வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஃபர்ஸ்ட் சோ கிட்டத்தட்ட ஐஷு வந்து இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஒரு யூடியூப் சேனல்ல, ஒரு ரெண்டு பாகமா அந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட டீட்டெயிலான வெர்ஷன் வந்து என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 24 ஒரு 18 40 நிமிஷம் ஒரு வீடியோ இருக்குது மக்களே. அதை பத்தி நான் நாளைக்கு வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம், நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இன்னைக்குதான் அந்த வீடியோவை நான் ஒரு சின்ன ஷார்ட் கிளிப்பா தான் பார்த்தேன். பட் அது ஃபுல் இன்டர்வியூ பார்த்தா என்னென்ன டீட்டெயிலா யாரை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றது நம்ம டீட்டெயிலா பார்க்க முடியும். அதை பத்தின ஒரு வீடியோவும் நான் நாளைக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் ஐஷுவோட அப்பா கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, அதுவும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அதுவும் நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. அது ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு செலிபிரிட்டி போயிட்டு இருக்கல, சோ கலாட்டாஜா யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் செலிபிரிட்டி கிரஷ் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா ஆண்கள் தரப்புல பிக் பாஸ்ல இருந்து விஷ்ணு வந்து வேற லெவல் லீடிங்ல இருக்காரு. ட்ரீம் கிரஷ்ல வந்து ஒரு பக்கம் 288,000 வாக்குகள் வாங்கி ஒரு பக்கம் விஷ்ணு தான் லீடிங்ல, பயங்கரமான லீடிங்ல இருக்காரு. சோ ஆண்கள் தரப்புல விஷ்ணு வாங்க போறார் அப்படின்ற அறிகுறி எல்லாம் நமக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் நான் போய் செக் பண்ணா எனக்கு காட்டவே மாட்டேதுங்க, ரவீனாவோட ஓட்டும் காட்ட மாட்டேங்குது எனக்கு. பக்கம் அர்ச்சனாவோட ஓட்டுகள், அர்ச்சனாவோட பேரும் ரவீனாவோட பேருமே அதுல எனக்கு காட்டவே மாட்டேது மக்களே. எனக்கு என்னன்னு தெரியல. இன்னைக்கு நானும் ரெண்டு மூணு வாட்டி போய் ட்ரை பண்ணி பாக்குறேன், எவ்வளவு ஓட்டுகள்ல தான் இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணாலுமே எனக்கு அவங்களோட நேமே வந்து ஷோ பண்ண மாட்டேது. ரீப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி பார்த்தாலுமே எனக்கு அந்த நேம் வரல. யாராவது உங்களுக்கு அந்த ஓட்டு லிஸ்ட் காமிச்சதுனா யார் எந்த லீடிங்ல இருக்காங்கன்றது மட்டும் தயவு செய்து கமெண்ட்ல போடுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தா அதை விட்டுட்டேன், அது காட்டவே மாட்டேது எனக்கு இந்த ஒரு விஷயம். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னைக்கு மணிச்சந்திரா லைவ்ல பேசின பல விஷயங்களும் நம்ம சொல்லியிருந்தோம். ஒருவேளை அந்த லைவ் பத்தி யாராவது போய் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மணிச்சந்திராவோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல போட்டீங்கன்னா அந்த வீடியோவும் அதுல இருக்கு, போய் பார்க்கணும்னு நினைச்சோம்னா அந்த வீடியோல போய் பாத்துருங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல மறந்துட்டேன், என்னன்னா சோ சிங்கர் மாளவிகா பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது ஒரு வாட்டி வந்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து இவங்க வந்து மணிச்சந்திராவுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து மணிச்சந்திரா கிட்ட பேசிட்டு மணிச்சந்திரா ஒரு ரெக்வஸ்ட்டாக ஒரு சாங் கேட்டிருந்தார் மாளவிகா கிட்ட. ஸோ அவங்க அந்த சாங் மணிச்சந்திராக்காக பாடி வேற லெவலான அந்த சாங்கை கேட்டு மணிச்சந்திரா ரொம்ப குஷியாக ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அந்த லைவ்ல அவங்க வந்து சும்மா கொடுத்த இது கூட அக்செப்ட் பண்ணி பேசியிருக்கார் மணிச்சந்திரா. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்காரு அப்படின்றது பார்க்க முடிஞ்சுது. அவருக்கான ஒரு ஆசைப்பட்ட பாடலையும் பாடி மணிச்சந்திரா மகிழ்விச்சிருக்காங்க மாளவிகா அவர்கள். அந்த ஒரு விஷயம். அடுத்ததா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சேனல்ல இன்னொரு டீம் பிய வச்சு ஒரு கானா சாங், ஒரு கலாச்சி ஒரு சாங் வந்து நேத்து ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு. அதை யாராவது பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் வீடியோன்னு நினைக்கிறேன். அதை யாராவது பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை போயிட்டு அந்த கலாய் சாங் எல்லாம் பாத்துட்டு ஒரு பக்கம் ஜாலியா ஃபன் பண்ணுவாங்க. டீம் பி வேற லெவல் ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒரு இன்டர்வியூ வந்திருக்குன்னு நினைக்கிறேன், டீம் பி தரப்புல வந்து மாயா கமல் சார் சப்போர்ட் பண்ணாரா இல்லையா அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. அது கூட நம்ம பார்க்கல, அது கூட பார்த்துட்டு என்னன்றத டீட்டெயிலாக நாளைக்கு பேசுவோம். அந்த ஒரு வீடியோவும் வந்திருக்கு, யாராவது பார்க்கணும்னா அதையும் பார்த்துருங்க. அடுத்து மணிச்சந்திரா வந்து அவங்களோட ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய கிஃப்ட் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்களே, சில பேர் வந்து ஒரு ரெக்வஸ்டாவே நேற்று லைவ்ல வச்சிருந்தாங்க, நாங்கள் உங்களுக்காக போஸ்ட் போடுறோம் நீங்கள் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க, எதையுமே ரீபோஸ்டும் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா அவங்க ஸோ மணிச்சந்திரா ஃபேன்ஸ் மீட்ல வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரியும் மரியாதை கொடுக்குற மாதிரியும் அவங்க போட்டு அவங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்களே மணிச்சந்திரா கிட்ட, அந்த வீடியோலாம் எடுத்து ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே டேக் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்போன்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே எடுத்து பண்ணிட்டு இருக்காரு மணிச்சந்திரா அப்படின்றது தான் அடுத்து இன்னொரு பக்கம் ஆர்ஜே பிராவோ ஊர்ல வந்து அந்த கான்செர்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஜாலியா வந்து ஒரு பக்கம் மக்கள் கிட்ட வந்து கிளவுட பாத்தீங்களா இது பாத்தீங்கன்னா மாதிரி சின்ன குழந்தைங்களா ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியா விளையாடிட்டு அவரோட வியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு அவரோட வியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு அவரோட கிளவுட் இப்படி இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி கேமராலாம் டில்டு பண்ணி ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நல்ல யூடியூப்லயும் வீடியோ வரப்போதுன்றதும் அப்டேட் சொல்லிட்டு இருக்காரு. மிக விரைவில் அவர் யூடியூப் சேனல்ல வீடியோலாம் நம்ம எதிர்பார்க்கலாம், வரும்ன்றதை நம்ம பார்ப்போம்.
அடுத்து தினேஷ் வந்து ஒரு சாங் வேற போட்டிருந்தாரு அவரோட இன்ஸ்டா ப்ரொஃபைல்ல, தனியா வந்தேன் தனியா போவேன் அப்படின்ற மாதிரி, சொந்தம் பந்தம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவர் தனிமையா ஃபீல் பண்ற மாதிரி ஒரு சாங்க போட்டிருக்காரு. சார் நீங்க இப்படிலாம் ஃபீல் பண்ண வேணா, உங்களுக்காக சில சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, கண்டிப்பா உங்களுக்காக அவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மோட்டிவேஷனா இருங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்து சிவின், சிவின் வந்து பிக் பாஸ் சீசன் 6 சிவின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து மங்கைன்ற படத்துல வந்து கைலானந்தி கூட இவங்களும் ஒரு இதுல நடிச்சிருக்காங்க. இப்ப அந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலைக்காக பல இடத்துல போயிட்டு அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த கைலானந்தி கூட போட்டோஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு, அது நம்மளால பார்க்க முடிஞ்சது. அடுத்து பிக் பாஸ் கொண்டாட்டத்தோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கேன்னு நேற்று லைவ்ல மணிச்சந்திரா சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்து வெக்கேஷன் டைம்ன்ற மாதிரி பல பேர் பல இடத்துல இருக்காங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் அசம்பிள் ஆகி ஒரு டேட் இவங்க பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயத்த தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பிளானிங்லையும் பேச்சுவார்த்தையிலையும் மட்டுமே இருக்கு, எப்போ தான் தொடங்க போறாங்கன்னு தெரியல. ஸோ எப்பவுமே ஒரு மந்த் கேப்லாம் நடந்திருக்கணும், பட் இதை அதையெல்லாம் தாண்டி மீறி எக்ஸ்ட்ராவா போயிட்டு இருக்கு. மிக விரைவில் அப்டேட் வரும்னு நினைக்கிறோம். ஸோ பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்குன்னா வித்தின் 2-3 வீக்ஸ்லேயே இதை அந்த வேலையை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், எக்ஸ்பெக்ட் பண்றோம். மேபி நமக்கு மார்ச்ல ஸ்டார்ட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி தோணுது என்னோட கணிப்புப்படி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. அடுத்து பிரதீப் கூட ஒரு பக்கம் வந்து ஜாலியா வந்து 9 lakh சேலரி வாங்கிட்டு நடிக்க போறன்ற சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் அவர் வந்து யாரோ ஃப்ரெண்டு வீட்லயே என்னமோ ஒரு பையன் கூட பால்ல விளையாடி இந்த மாதிரி பைத்தியகார பையன் பசங்க எல்லாம் கிடைச்சா கண்டென்ட்ரா, இதை வச்செல்லாம் வேற லெவல் பண்ணலான்ற மாதிரி அவரே அந்த பையன் கூட கேம் விளாட்ற மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி செமையா ஃபன் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒரு பக்கம் எல்லாம் ஜாலியா வைப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது பாக்குறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. சரி இதெல்லாம் பாசிட்டிவா போச்சு, நெகட்டிவ் பேசாதீங்க, நெகட்டிவ் பத்தி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி இருந்தோம்ல, அந்த வகையில பேச வேண்டிய கட்டாயத்துல என்னன்னா ஒரு வீடியோ ஒரு 1.5 நிமிஷம் கிளிப் பார்த்தேன். என்னன்னா ஸோ மாயா வந்து என்னோட கேமை பாதிக்கல, என்னோட கேமை ஸ்பாயிலே பண்ணல மாயா அப்படின்ற மாதிரி ஐஷு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த கேமை ஸ்பாயிலே பண்ணல, நான் என் கேம்ல அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என் கேம்ல கொஞ்சம் தெளிவான அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா ஐஷு நீ கேம் ஸ்பாயில் ஆனதுக்கு மாயா தான் காரணம்ன்றது எங்களோட பார்வையில், என்னோட பார்வையில் அப்படிதான் இருந்தது. நிக்சன் கிட்ட அவங்க போய் பேசி இது லவ் கண்டென்ட் இந்த கவுட் இது பண்ண அது பண்ணுன்னு பல விஷயங்கள் பண்ணாங்கல்ல, அந்த ஒரு இடத்துல இவங்க அதை பண்ணல, நிக்சன் கிட்ட அந்த ஒரு வார்த்தையை சொல்லல அப்படின்றது இருந்ததுன்னா சோ அங்க வந்து வேற மாதிரி ரெண்டு பேருமே பிரிஞ்சு வேற மாதிரி கேம் விளையாடி இருப்பாங்க. அதை தூண்டுதல் முயற்சியை எடுத்து டைவெர்ட் பண்ணி விட்டுறதே மாயாதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் குறிப்பிட்ட ஒரு 3-4 வாரம் அந்த ஐசுக்கு ஃபேனா தாங்க நான் இருந்தேன், ஐசுக்கு சப்போர்ட்டர் தான் நான் இனிஷியலாவே வேற லெவல் பண்றாங்கன்ற மாதிரி தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் ஐசுவோட கேம் டைவர்ஷன் ஆகும்போது எனக்கே கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அந்த விஷயத்த அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் என் பொண்ணே இப்படி சொல்லிட்டேன்னா மாயா சூப்பரா கேம் விளையாடி இருந்தாங்க, நான் ஒத்துக்கிறேன் மாயா வந்து இந்த வீட்டுல கேம் விளையாடி இருக்காங்க, இவ்வளவு டைவெர்ட் பண்ணி ஒரு கேம் விளையாடுறாங்க அதுவும் அது கேம் தானே, அவங்க கேம்ல வந்து இன்னொருத்தனை கேம் விட்டு வெளியே போறதுக்கான டைவெர்ட் பண்ணி விடுறாங்க அதுவே அவங்களோட கேம் தான், மணிபுலேஷனே பண்ணி ஒரு கேம் விளையாடினாலும் அது சரியான கேம் தானே, அது அவங்களோட கேம் தானேன்ற மாதிரி மாயாக்கு சப்போர்ட்டா வந்து ஐஷுவோட அம்மா பேசுறது இந்த மாதிரி எல்லாம் பேசுறது என்னங்க நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ரியாக்ஷனா அந்த 1 நிமிஷம் வீடியோக்கே எனக்கு தோணுச்சு. இன்னும் ஒட்டுமொத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் இன்டர்வியூ வீடியோ அது, அந்த 40 நிமிஷம் எல்லாம் பார்த்தா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அது எல்லாத்தையுமே நாளைக்கு வீடியோல டீட்டெயிலா சொல்ற மக்களே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.